வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. இப்போ அவங்க வர்றாங்க உங்ககிட்ட, கர்ப்பப்பையில் எனக்கு கட்டியிருக்கு டாக்டர், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறு உப்புசமாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும், காலத்துக்கு அந்த தழும்பு அப்படியே இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இப்படி வந்து உடலில் ஊசி போட்டு போய் அந்த ரத்தக்கட்டு ரிமூவ் பண்ணிட்டேன்னா உடனே பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். இது உண்மை. அரை மணி நேரத்தில் பேஷண்ட் பேசாத பேஷண்ட்லாம் பேசியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து கத்தியே வைக்காமல் எனக்கு உள்ளுறுப்பு எப்படி நீங்கள் சரி பண்ண முடியுங்க, ஆமாம் ஆப்ரேஷனே பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, இது மாயமில்லை மந்திரமில்லை அந்த மாதிரி ஆயிருக்கு, அந்த மாதிரி இருக்கு. நம்ம உடம்பு ஓப்பன் பண்ணாமலே டாக்டரால் இந்த பிரச்சனை இந்த உறுப்பில் பிரச்சனைப்பா, இதை கட்டி இருக்கப்பா இல்லை கட்டி இல்லைப்பா இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா அது வந்து சில பேருக்கு குழந்தையே நிற்காமல் அதில் ஒரு சிக்கல்னு சொன்னால் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோ ஆயிடல, அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத. ஒரு மாதத்தில் 15 நாள் அவங்களுக்கு பீரியட்ஸ் போயிட்டு இருக்கு. 15 நாள் மாதத்தில் 15 நாள் பீரியட் போயிருக்குன்னா அப்படி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறவங்க ஒரு டாக்டர், ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. எனக்கே பேசுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. இப்போ பெண்களுக்கெல்லாம் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம கர்ப்பப்பையில் கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட், அதாவது மகப்பேறு மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கு ஆகலை, இந்த பீரியட்ஸ் டைம்லாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப நாள் வருது, வயிறு பயங்கரமாக வலிக்குது, ஒரு 15 நாள் போகுது, 10 நாள் போகுது அப்படின்லாம் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்ட போவோம். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தாலும் சரி, ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, 45 வயசு பெண்களாக இருந்தாலும் சரி, போனோம்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு சின்ன கட்டி இருக்குங்க, அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் கர்ப்பப்பையே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல், அந்த வயிற்றில் கொஞ்சம் கூட ஒரு தழும்பே இல்லாமல், ஆப்ரேஷனே பண்ணாமல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமாக, ஒரு மருத்துவ இது மூலமாக ஈஸியாக அதை வந்து நம்ம எடுத்துடலாம், பிரச்சனையே கிடையாது. 3 நாள் அதை எடுத்த 3 நாளில் சைக்கிள் ஓட்டிட்டு நீங்கள் போகலாம், வண்டி ஓட்டலாம், ஓடலாம், குதிக்கலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து ஃபைப்ராய்டு, அந்த கட்டி அப்படிங்கிறத ஃபைப்ராய்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் கிடையாதுங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகர் பேஷண்ட்டுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, காலில் புண்ணு வந்தால் ஆறவே ஆறாது. என்னுடைய ஒரு நண்பனுடைய அப்பாவுக்கு காலையே கூட எடுத்தாங்க, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கே இருக்குது. அவங்களுக்கு கூட அந்த புண்ணை இந்த துறை மூலமாக ஆற வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருக்குது மருத்துவத்துறையை பற்றி நினச்சோனாலே மைகாடு எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம கூட இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான மருத்துவர் டாக்டர் கார்த்திக், மியாட் மருத்துவமனையின் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி துறையின் டைரக்டர் இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பாசிட்டிவிட்டிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார், உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஃபஸ்ட்டு நான் இப்படி கேட்குறேன், பீரியட்ஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு எத்தனை நாள் இருந்தால் நார்மல், அவங்க எப்போ ஒருவேளை இது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கணும், இதை வந்து தெளிவுபடுத்திடுங்க. ஓகே, பீரியட்ஸ் பொதுவாக வந்து பெண்களுக்கு 3-5 நாட்கள் வரைக்கும் பீரியட்ஸ் இருக்கும். கொஞ்சம் இயல்பாக வந்து கொஞ்சம் அசௌகரியம், அதாவது கொஞ்சம் வயிறில் வலி, அடி வயிறு வலி, பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லேசாக வலியோ, பீரியட்ஸ் மோதோ லைட்டாக வலி வருதோ நார்மல். ஸோ 3-5 நாள் இருந்தால் நார்மல். 5 நாட்களுக்கு மேலே பீரியட்ஸ் இருக்குது, இல்லை பீரியட்ஸ் வந்து சில பேருக்கு 10 நாள் வரைக்கும் போகுது, இல்லை பீரியட்ஸ் வந்து அந்த ரத்தப்போக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஓவராக ஃப்ளோ ஆகுது, அதாவது இயல்பாக இருக்கிறத ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களால இயல்பு வேலை செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை பீரியட்ஸ் போது ரொம்ப வலி, வயிறு வலியோ முது பின் முதுகில் அடி முதுகில் வலி, இல்லை கால் வலி, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களால் வேலையே செய்ய முடியல, 2ஆம் நாள் வந்து நான் வெளியே போக மாட்டேன், அது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட வராங்க. ஸோ அது மாதிரி இருந்தேன்னா அவங்க கண்டிப்பாக போய் மருத்துவரை அணுகி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க பார்க்கலாம். சரி, ஆப்வியஸாகவே அதான் அவங்க செய்வாங்க. நம்ம ஒரு மகப்பேறு மருத்துவமனைகிட்ட போவோம். இப்போ அவங்க அந்த ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா இந்த கர்ப்பப்பையில் கட்டியிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபைப்ராய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தேதிக்கு நிறைய பேருக்கு அது இருக்கிறது தெரியாமல் இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னோம் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு மகப்பேறு மருத்துவர் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே இமீடியட்டாக அந்த கட்டியை நம்ம ரிமூவ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டி கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு தயங்கிக்கிட்டே கூட மக்கள் வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய துறையில், அந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படிங்கிற அந்த துறையில், நான் ஒரு தழும்பு கூட வைக்க மாட்டேங்க, இப்போ ஸ்கேன் பண்ணி உள்ள உறுப்புகளை பார்க்குறோம்ல, அதே மாதிரி நான் ஸ்கேன் பண்ணி ஆப்ரேஷனே முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, என்ன நடக்குது, என்ன துறை, யார் உங்ககிட்ட வரணும், என்ன செய்யணும், ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங்? ஓகே, முதல்ல இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விளக்கம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தருக்கு வயிறில் ஒரு பிரச்சனை இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுப்பாண்டுவாங்க, எக்ஸ்ரே இல்லை சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. ஸ்கேன் எடுத்தோம்னா நமக்கு நம்ம பெண்கள் வச்சே பேசுவோம், பெண்கள் கர்ப்பப்பையில் கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் வச்சே பேசுவோம். இப்போ அவங்க வர்றாங்க உங்ககிட்ட, கர்ப்பப்பையில் எனக்கு கட்டியிருக்கு டாக்டர், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே. ஸோ இந்த வந்து இப்போ ஸ்கேன் தான் எடுத்துட்டு வருவாங்க, யூஸ்வலாக வரும்போதே அவங்களுக்கு மகப்பேறு மருத்துவத்தை பார்த்துருப்பாங்க, ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேனில் ஃபைப்ராய்டு கட்டியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதுக்கு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுவோம்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக பிரச்சனை இருந்தாலும் டாக்டர் போய் பார்த்துருப்பாங்க. பிரச்சனை இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் இன்னொரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அந்த ஸ்கேனில் அல்ட்ராசவுண்டோட துல்லியமாக அந்த எத்தனை கட்டியிருக்கு, எவ்வளோ பெரிய கட்டியிருக்கு, கர்ப்பப்பையில் எந்த இடத்துல கட்டியிருக்கு, அந்த கட்டி வந்து ஆக்டிவாக இருக்கா, உயிரோட்டத்தோடு இருக்கா, சில கட்டிகள் வளர்ந்து உயிரோட்டெல்லாம் போயிடும். ஸோ அது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு யூட்ரைன் ஆர்ட்ரி எம்பலைசேஷன் ஒரு ப்ரொசீஜர் ஆஃபர் பண்ணுறோம். அது என்ன ப்ரொசீஜர்னால், தொடையில் சின்னதாக ஒரு ஊசி போட்டு, இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஊசி போட்டு, மரத்து போகிற ஊசி கொடுப்போம். ஊசி போட்டு அங்கே இருக்க ரத்த நாளத்துக்குள்ளே ஒரு சின்ன டியூப், மெல்லிசாக ஒரு டியூப் போட்டுரும். அந்த டியூப் மூலமாக எக்ஸ்ரே மூலமாக பார்த்து அந்த டியூபை கர்ப்பப்பைக்கு போகிற ரத்த நாளத்துக்குள்ளே செலுத்தி அங்கே ஒரு ஆன்ஜியோ, ஆன்ஜியோனா என்னென்னா ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி, நாங்கள் எக்ஸ்ரே மூலமாக பார்த்தா டையில் வந்து உங்களுக்கு எல்லா ரத்தனாலும் தெரியும். ஸோ அது பேர் ஆன்ஜிகிராம், ஹார்ட்டுக்கு ஆன்ஜிகிராம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அதே மாதிரி யூட்ரஸ்க்கு ஆன்ஜிகிராம் பண்ணி பார்த்து அந்த கர்ப்பப்பையில் இருக்க கட்டிக்கு போகிற ரத்த நாளத்துக்குள்ளே போயிட்டு சின்ன மணல் மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸ் இருக்குது, துகள்கள் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்ரேயில் பார்த்து அதை வந்து அந்த கட்டிக்குள்ளே செலுத்துவோம். செலுத்தினோடனே அது வந்து அந்த ரத்த ஓட்டத்தோட அந்த கட்டிக்குள்ளே ரத்த நாளத்துக்குள்ளே பொடி பொடி ரத்த நாளத்துக்குள்ளே போய் அதை அடைச்சிருது. சரிங்களா, எதுவுமே உங்களுக்கு தெரியும், ரத்த ஓட்டம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். எந்த உறுப்புமே வளர்கிறதுக்கோ இல்லை சர்வைவ் ஆகிறதுக்கு கூட ரத்த ஓட்டம் வேணும். ஸோ நம்ம ஃபைப்ராய்டுக்கான ரத்த ஓட்டத்தை கட் பண்ண என்ன ஆகிடுது, ஃபைப்ராய்டு இறந்துருது. இறந்த உடனே அது சுருங்க ஆரம்பிச்சு. ஃபைப்ராய்டுங்கிறது கட்டின்னு வச்சுக்கலாமா? ஃபைப்ராய்டு வந்து கட்டி, கர்ப்பப்பையில் என்னன்னா வந்து அது கேன்சர் கட்டி கிடையாது, அது பயப்பட தேவையில்லை. கர்ப்பப்பையில் இருக்க திசுவே வந்து அளவுக்கு அதிகமாக வளர்ந்து அது கட்டி ஆகிடுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தழும்பு மாதிரி வளர்ந்து அது கட்டி ஆகிடுது. அது சில பேருக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இப்போ பெண்களுக்கு இயற்கையாகவே சுரக்கிற ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் திறக்குது. இந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் இருக்கும்போது சில பேருக்கு வந்து ஓவராக டிஷ்யூ வளர்ந்து, சதை வளர்ந்து அது கட்டி ஆகிடுது, நாளடையில் கட்டி ஆகிடுது. இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 30-50 வயதுக்குள்ளே பெண்மணிகளுக்கு ஜென்ரலாக இந்த ஏஜ் குரூப்பில் கிட்டத்தட்ட 1-2 பெண்ணுக்கு இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஏஜ் இதை விட கம்மியாகிடுச்சாங்க. 23 வயசுலேயும் இருக்க பேஷண்ட்டும் பார்த்துருக்கோம், கேம்பில் பார்த்துருக்கோம், இல்லை 55 வயதில் இருக்கவங்களும் பார்த்துருக்கோம். ஜென்ரலாக ஏஜ் குரூப் வந்து 30-50 பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்டினால பிரச்சனைக்கு வரும். ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைப்ராய்டுக்கு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமானா, இல்லை ஃபைப்ராய்டுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வராது. ஃபைப்ராய்டுக்கு பெரும்பகுதியான பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளோ வயிறு வலி பிரச்சனைகளோ ஏற்படலாம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரத்த ஓட்டம் கட் பண்ணுறோம்னு பேசி பேசணும். கட் பண்ண உடனே அந்த ஃபைப்ராய்டு கட்டி சுருங்கிடும். இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த வயிறு வலி பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு அடுத்த சைக்கிள்லேருந்தே க்யூர் ஆகிடும், அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால, ஃபைப்ராய்டு இருக்கிறனால தான் அந்த அதிக ரத்தப்போக்கெல்லாம் ஏற்படுது. ஸோ இந்த ஃபைப்ராய்டு கட்டி நம்ம ட்ரீட் பண்ண உடனே அடுத்த மாதிரிலேருந்தே அவங்களுக்கு நார்மல் சைக்கிள் வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் ஒரு மணி நேரம் அவங்க பண்ணுறதுக்கு, மயக்க மருந்து கிடையாது, எந்த அறுவை சிகிச்சை கிடையாது, சின்னதாக ஒரு ஊசி போட்டு தான் போகிறோம். அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி ஒரு புள்ளி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், கீரல் மாதிரி தொடையில் தெரியும், தையல் கிடையாது. 3 நாள் அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். 5வது நாளுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகலாம். இயல்பு வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம சர்ஜரி கம்பேர் பண்ணும்போது. சர்ஜரி பண்ணோம்னா நம்ம 1 வாரம் ஹாஸ்பிட்டல், மினிமம் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, ஒரு பெரிய புண்ணு இருக்கும், அது ஆறுறதுக்கே 2-3 வாரம் ஆகும். 3-4 வாரத்துக்கு நீங்கள் வெயிட் தூக்காதீங்க, எழுந்து நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். பார்த்துருக்கோம் இல்லையா, பெண்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறு உப்புசமாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும், காலத்துக்கும் அந்த தழும்பு அப்படியே இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இப்படி வந்து டாக்டர் இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. இதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த துறையை பற்றி மட்டுமே என்ன நடக்குது, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் ட்ரீட் பண்ணுறீங்கன்றது பேசுவோம். இப்போ நான் அந்த ஃபைப்ராய்டு கட்டி பெண்களுக்கு வரேன் திருப்பி, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கனால வரேன். நீங்கள் சொன்னீங்க ஒரு சில பேருக்கு தான் அது பிரச்சனை, ஒரு சில பேருக்கு அது பிரச்சனையே இல்லைன்னு, அப்போ கட்டியோடய வாழ்ந்துடலாமா காலத்துக்கும்? நம்ம அதை சொல்லி இவங்க சொல்கிற மாதிரி 2-1 பெண்ணுக்கு இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை வருது, எல்லாம் ட்ரீட்மெண்ட் வருது. 2-1 பெண்ணுக்கு இருக்குது, அதாவது 30-5 வயது இருக்கவங்களுக்கு 2-1 பெண்ணுக்கு ஃபைப்ராய்டு கட்டியிருக்கதா ஸ்கேன் பண்ணி பார்த்தியா, ஆனவங்க ஆகாதவங்க, குழந்தை பிறந்தவங்க, பிறக்காதவங்க, யாரை வேணால் எடுத்துக்கிட்டாலுமா? 30-50 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் ஹெல்த் செக்அப் போவாங்க, ஸ்கேன் பண்ணால் ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ டாக்டர் கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காதுனால, இல்லைன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, இருந்தால் கண்டிப்பாக அவங்க மருத்துவராணிக்கு மேற்கொண்டு சிகிச்சை எடுக்க வேண்டும். அதாவது ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது எனக்கு இருக்குது, ஆனால் பீரியட்ஸ்லாம் காமனாக தான் போகுது வைக்கிது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்னா முதல்ல எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாம் ஆமாம், அவங்க எப்படி தெரியும்னா அவங்க ஏதாவது ஜென்ரல் ஹெல்த் செக்அப் போயிருப்பாங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போயிருப்பாங்க, அப்போ தெரியும். இப்போ நேற்று கூட அங்கே இப்போ சமீபமாக ஒரு கேம்ப் நடத்தோம், ஸ்பெஷல் ஃபைப்ராய்டுக்காக ஒரு முகாம் நடத்தணும், நிறைய பெண்கள் வந்தாங்க. சில பெண்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டின் ஸ்கேனில் பண்ணும்போது தெரிஞ்சுது, ஆனால் அவங்களுக்கு கேட்டும்போது எந்த எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, இல்லாமல் அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் வாங்க அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சொல்கிறது. ஆனால் இப்போ இப்படி இப்போ வருமுன் காப்பதே நல்லது, ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தான் க்யூர்னு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக வரும், அதனால் க்யூர் பண்ணலாம்னு நம்ம நினைக்கலாம்ல, ஏன் அதை நம்ம செய்கிறதுல இல்லை, அது மாதிரி வரதில்லை. சில பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்குது, கடைசி வரைக்கும் ஃபைப்ராய்டு இருந்து அவங்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாமல் கூட போயிடுறாங்க, ஒன்றுமே பிரச்சனை போயிடறாங்க. அப்போ ஃபைப்ராய்டுங்கிறது வந்து ரொம்ப பயப்படக்கூடியது இல்லை. ஆ, கண்டிப்பாக ஒரு கேன்சர் கட்டி இல்லை கர்ப்பப்பையில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது, ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு மகப்பேர் மருத்துவர் சொன்னால் உடனே ஐயோ போச்சு அவ்வளோதான்டா எனக்கு அப்படின்னு தேவையில்லை. அதை தெளிவுபடுத்திடுங்க டாக்டர் ஃபர்ஸ்ட். என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொன்னாலே லோ ஆயிடுவாங்கல்ல பீப்புள், இப்போ நம்ம இருக்கோம் கேஷுவலாக
சுகர் இருக்குன்னு சொன்னாலே கான்ஃபிடன்ட் குறைஞ்சிடும் டாக்டர். ஏன்னா நீங்கள் வந்து டீ கடையில் போயிட்டு எனக்கு ஒரு சுகர் இல்லாமல் அந்த அரசக்கரை அப்படின்னு சொல்கிறதுக்கே பீப்புளுக்கு, ஏன்னா என்னை வந்து ஒரு சுகர் பேஷண்ட் நினச்சிருவாங்களோ அப்படின்னு மாதிரியான ஒரு இது இருக்கும். அப்போ பெண்களுக்கு அவங்களுடைய பெண்ணான அடையாளமே கர்ப்பப்பை தான், அதில் ஒரு சிக்கல்னு சொன்னால் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோ ஆயிரும்ல. அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. நீங்கள் சொல்லிடுங்க டாக்டர். கண்டிப்பாக இவர் பதிவு பண்ண மாதிரி நிறைய பெண்களுக்கு ஃபைப்ராய்ட் பிரச்சனை இருக்கும், அது இருக்குன்னே கூட தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அது தெரிஞ்சாலும் நீங்கள் ஏதோ எதேச்சியாக ஸ்கேன் பண்ண போய் ஏதோ ஒரு செக்கப் பண்ண போய் தெரிஞ்சாலும் அதனால் உங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனையோ வயிறு வலி பிரச்சனையோ இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் அதுக்காக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை. அதை பற்றி நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. முக்கியமாக சொன்ன மாதிரி உங்கள் இயல்பு வாழ்க்கையை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள், மாதவிடாய் பிரச்சனைகள் இல்லை வயிறு வலி பிரச்சனைகள் இல்லை கருத்தரித்தல பிரச்சனை இருந்து இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் மட்டுமே அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் நாடி போகலாம். அந்தபடி வந்து நீங்கள் அதை வந்து கண்டுக்க தேவையில்லை, விட்டுடலாம். ஓகே டாக்டர், இப்போ குழந்த பிறக்கிறதுல அதனால் சிக்கல் ஏதாவது வருமா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் வரும்னு சொல்கிறீங்க, அப்போ ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் வந்தால் அந்த ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸில் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்கும் டாக்டர்? அவங்க ஹஸ்பண்ட் இருந்தும் ப்ரெஷர் இருக்கலாம், மேபி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த காலத்தில் இருக்க மாதிரி ஜோவியலாக இருந்தால் என் வாமா போய் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரியான ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா என்ன குழந்தை பிறக்கிறதுல அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கும், அவங்க மாமியா மாமியா சைட்லேருந்து சிக்கல் இருக்கும், அவங்களுடைய இதுலேருந்து சிக்கல் இருக்கும், சோஷியல் இமோஷனல் ப்ரெஷர் வந்து அவங்களுடைய வீட்லேயுமே கொஞ்சம் சிக்கல் இருக்கும்ல. அப்போ அது வந்து பெண்களை கொஞ்சம் சிக்கல் தானே, அவங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆக தானே செய்யும். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அது வந்து அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி இருந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை வராது, அதே மாதிரி கர்ப்பம் தரிக்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை வராது. சின்ன ஃபைப்ராய்ட் இருக்குன்னா அதனால் ப்ராப்ளம் வராது. ஆனால் வந்து டாக்டர் வந்து நீங்கள் எப்படியும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆனவுடனே ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்போ சொல்லுவாங்க டாக்டர் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை இருக்குது ஒரு சின்ன ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி வந்து அப்போ உடனே ஆப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க, நான் ப்ரெக்னென்ட் ஆனும்போது இந்த யூட்ரஸை டச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கரு வளர்ந்துட்டுருக்கு. அதனால் அப்போ அப்படியும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்ககிட்டயும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா அது வந்து சில பேருக்கு குழந்தையே நிற்காமல் அபார்ஷன் ஆயிடலாம், அந்த மாதிரி பிரச்சனை. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. எங்களுக்கு நேற்று 2-3 பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு 30 வயசு தான் ஆகுது, 2 வாட்டி அவங்களுக்கு வந்து குழந்தை தரித்து 2 மாதத்துக்குள்ளே அபார்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கேன் பண்ணும்போது 2வது தடவை பார்க்கும்போது தான் ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் இப்போ அது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இப்போ எங்கள் கிட்டே வந்தாங்க. இப்போ அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது? கண்டிப்பாக கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற 3-4 நாளில் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஓகேங்க, அப்போனா ப்ரெக்னென்சிலையுமே இது ஒரு சிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் சிக்கல் ஆச்சுனாலும் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த இன்டர்வியூ இப்போ சார்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறதுனுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னென்னா, பெண்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எனக்கு வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே சோ வாட் அவ்வளோதான், ஓகே ரைட்ப்பா நான் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு நான் போய் முடிச்சு வந்துடுறேன் அப்படின்றது வந்து ஒரு கேஷுவலாக இதை வந்துட்டு ஒரு காய்ச்சல் வர்ற மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது. பெண்கள் தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அவங்களும் வந்துட்டு உடனே என் பொண்டாட்டிக்கு ஏதோ குறை இருக்கே, என் இதுக்கு இது இப்படி ஆகிப்போச்சே, என் மகளுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சே, நான் இது பண்ணணுமே, அவங்க மேலேயும் ஒரு அழுத்தம் வரும் எல்லாமே இது. ஏன்னா நம்ம சூழலை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் சம்மந்தப்பட்டது. இப்போ குழந்தை பெற்றால் தான் ஒரு ஆணே ஒரு ஆண், ஒரு பெண்ணே ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியான, ஆமாம், அடையாளம் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த ஃபைப்ராய்ட் கட்டி எந்த விதத்துலையும் பாதிக்காது, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, அதெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் அப்படின்னு சார் சொல்கிறாங்க. அதனால் அது நம்ம ரொம்ப தெளிவாக அதை நம்ம முடிச்சிடும். ஓகே ஃபைன். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஃபைப்ராய்ட் பிரச்சனை இருக்குது, ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக சார் சொன்ன மாதிரி இந்த தொடையில் விட்டு வச்சுக்கொண்டு நீட்டாக அதெல்லாம் முடிச்சுருவாங்க. சரி ஓகே, கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, ரைட். இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்ற ஒரு துறையை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். ஏன்னா சார் வந்து மகப்பேறு மருத்துவர் கிடையாது, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்போ கர்ப்பப்பைக்கு மட்டும் கிடையாது, இது நிறைய பேருக்கு இப்போ பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சர்ஜரியே இல்லாமல் அதை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சார் சொல்கிறாங்க. அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதுவரைக்கும் தீர்த்துருக்காங்க, ஓ இதெல்லாம் இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் முன்னாடி சார்ட்டு பேசிட்டு இருக்கும் சொன்னாங்க, அதை பற்றி இப்போ நம்ம கேட்போம். சொல்லுங்கள் டாக்டர். சரி, முதல்ல இன்டர்வென்ஷன் ரேடியாலஜினா என்னென்னு மக்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பண்ண எப்படி இது பண்ண முடியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் வந்து கத்தியே வைக்காமல் எனக்கு உள்ள உறுப்பு எப்படி பண்ணுறீங்க யோசிப்பாங்க. ஆமாம், ஆப்ரேஷனே பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, இது மாயமில்லை மந்திரமில்லை அந்த மாதிரி ஆயிருக்கு, அந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. அது மாதிரி தான் அது, ஏன்னா வந்து நம்ம மருத்துவமும் விஞ்ஞானமும் அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, நம்மளால இது மாதிரி பண்ண முடியுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ உடம்புல ஒருத்தருக்கு உடம்பு ஏதோ உறுப்பில் வலி இருக்குது இல்லை பிரச்சனை இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸ்ரே சிடி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம உடம்பு ஓப்பன் பண்ணாமலே டாக்டரால் இந்த உறுப்பில் பிரச்சனைப்பா, இதை கட்டி இருக்கப்பா இல்லை கட்டி இல்லைப்பா இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, சொல்ல முடியுது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதே டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் உடம்பு ஓப்பன் பண்ணாமையே சின்ன தொலை மூலமாக நாங்கள் தொடையில் சொன்ன மாதிரி ஊசி போட்டு அங்கே ஒரு ரத்த நாள் இருக்குது, அந்த ரத்த நாளத்துக்குள்ளே போனோம்னா உடம்புல இருக்க ரத்த நாள் எல்லாமே ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபுல்லாக கனெக்டட், உச்சந்தாலிலேருந்து கால் வரைக்கும். ஸோ ஒரு ரத்த நாளில் என்டர் பண்ணோம்னா அது மூலமாக ஒரு டியூப் செலுத்தி உடம்புல இருக்க எந்த உறுப்பில் ரத்த நாளத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஸோ இப்படி போனோம்னா நிறைய நோய்களுக்கு காரணம் வந்து இதர் அதிக ரத்த ஓட்டம் போகிறது இல்லை ரத்த ஓட்டம் போதுமே போகல, இது 2 நாளாக பிரச்சனை வரும், இது 2 நாளாக சரி பண்ண முடியும்.
ஸோ இதனால் வந்து நாங்கள் வந்து பல நோய்களுக்கு ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுனாலே நாங்கள் நோய்களை சரி பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ தலையில் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரோக், ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரோக் ஏன் வருது, திடீர்னு வந்து ஒரு ரத்தக்கட்டு போய் மூளையில் ரத்த நாளத்தை போய் அடைச்சிருது. அப்போ மூளைக்கு ரத்த ஓட்டம் போனோன்னா மூளையில் செயலிழந்து போயிடுது, அப்போ அவங்க கை கால் விழுந்து போயிடுது. இதை வந்து அவங்க அந்த விழுந்த உடனே ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா தொடையில் ஊசி போட்டு போய் அந்த ரத்தக்கட்டு ரிமூவ் பண்ணிட்டேன்னா உடனே பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது உண்மை, அரை மணி நேரத்தில் பேஷண்ட் பேசாத பேஷண்ட்லாம் பேசியிருக்காங்க, இது வந்து உண்மை. ஆனால் அதுக்கு குரூஷியல் என்னென்னா அவங்க இதுக்கு அவேர்னஸ் இருக்கணும், உடனே வந்து இந்த மாதிரி பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மியோட்டில் வரணும், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க 6 மணி நேரத்துக்குள்ளே வந்தாங்கன்னா, ஏன்னா மூளையும் வந்து ரத்த ஓட்டம் போனால் வந்து எதுவுமே செயலிழந்த கமெண்ட்லாம் செல்கள் இறக்க ஆரம்பிச்சோம், ஒரு நிமிஷத்துக்கு மில்லியன் செல்கள் இறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இறந்துருச்சுன்னா நம்ம அதை திருப்பி சரி பண்ண முடியாது, இறக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துட்டாங்களோ காப்பாற்ற முடியும். கரெக்ட். இது தலைக்கு. கழுத்துக்கு வந்தீங்கன்னா தைராய்டு கட்டி, இதுவும் உமனுக்கு ரொம்ப ரொம்ப காமனான பிரச்சனை. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கழுத்தில் வீக்கம் இருக்கும், கட்டி இருக்கும். இது டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்கன்னா இதுவும் வந்து ஃபைப்ராய்டு கட்டி மாதிரி தான், நிறைய பெண்களுக்கு இருக்கும், ஆனால் அதனால் நிறைய பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் வந்து டாக்டர் போனோன்னா இந்த கட்டி 4 சென்டிமீட்டர் மேலே இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க, ஏன்னா ஒரு காலத்தில் மேபி இது கேன்சராக மாற வாய்ப்பு இருக்குது. அப்படி வார்த்தையை போட்டாங்கனாலே பேஷண்ட் பயந்துரமிச்சிடுவாங்க, ஏன்னா வந்து ஐயோயோ கேன்சர் வந்துடும் சொல்லிட்டாங்க. 1% இருங்க, 100 1000 1 கூட பயம் ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா நமக்குள்ளே ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, என்னமா அவனுக்கு கட்டி இருக்கிறது இல்லை, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா, அது வெளியே தெரியல எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், நம்புவீங்களா? என்ன பண்ணுவோம்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் அந்த கட்டி தெரியும், ஸ்கேன் பண்ணி தான் கட்டி கண்டுபிடிக்கும். அதே ஸ்கேனில் பார்த்து சின்ன ஒரு தொலை மூலமாக ஒரு ஊசி போடும், அந்த ஊசி டிப்பில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், அதை வந்து கதிர் அது வந்து எக்ஸ்ரே கிடையாது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒரு எக்ஸ்ரே மாதிரி இன்னொரு வேவ், இதை ரிலீஸ் பண்ணுறனால அந்த கட்டி சூடாகும், சூடானால் என்ன ஆகும், இறந்து போயிடும். ஸோ அந்த கட்டியை மட்டும் நாங்கள் சூடு பண்ணி அதை இறக்க வச்சிடும், இறந்த உடனே கட்டியோட இறந்து போன செல்களில் இயற்கையாக உடம்பு கிளியர் பண்ணிடும், கிளியர் பண்ண உடனே அந்த கட்டி சுருங்கிடும். ஸோ ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த கட்டி சரி பண்ண முடியும். இதுவும் நாங்கள் மியோட்டில் வழங்குகிறோம். இது வந்து இதே மாதிரி ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சு போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், காலையில் வந்து சாயங்கால கிளம்பலாம், காலையில் இருந்து சாயங்காலம் இல்லை மறுநாள் காலையில் ஊரில் இருந்தாங்கன்னா மறுநாள் காலையில் அனுப்பிவிடும். ஓகே. இப்போ இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஏன்னா அது நிறைய பேருக்கு இருக்குது, சுகர் இல்லாத ஆளே இல்லடா நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சாங்க. அதில் அந்த காலில் புண்ணு வந்துச்சுன்னா ஆறவே ஆறாது, ரொம்ப நாள் இருக்கும், அது சுகர்னாலேன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப போய் பார்த்தோம்னா இல்லைங்க, நீங்கள் காலையில் எடுத்தோம்னு இல்லாட்டி அது பரவிடும், மேலெல்லாம் பரவி ரொம்ப இதாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரி கால் எடுத்த ஒரு அனுபவம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், ரொம்ப சிரமம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எப்படி நீங்கள் சரி பண்ணுறீங்க, அது இந்த துறை மூலமாக இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? இது நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வந்து நாங்கள் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய பிரச்சனை எங்கள் ஹாஸ்பிட்டலில், இன்டர்வென்ஷனில் வந்து இந்த பிரச்சனை தான் பார்க்குறோம். நிறைய பேர் ஊர்லேருந்து எப்படி வருவாங்கன்னா, ஐயா என் கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, எப்படியாவது என் காலை காப்பாற்றிங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஆசை என்னன்னா, நம்மளை யாருக்கும் நம்ம இன்னொருத்தர் நம்பி இருக்கக்கூடாது, வயசான காலத்தில் என் பசங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, என்னால் நான் என்ன ஒரு பாத்ரூம் போயிட்டு வரணும், வீட்டுக்குள்ளே நடக்கணும், அந்த செய்ய முடியும், கால் எடுத்துட்டா திடீர்னு அது பண்ண முடியாமல் போகிற மாதிரி ஆயிடுது. அது இன்னும் வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக போயிடுது. என்ன புள்ளிவரம் காட்டுதுன்னா, கால் எடுத்தாங்கன்னா அடுத்த 1-2 ஆண்டுக்குள்ள 50% பேர் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா வந்து அந்த மனசோர்வு ஏற்படுறது, இந்த படுத்துட்டே இருக்கனால புண்ணு வந்தது, அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகி செத்து போயிறாங்க, இல்லை கான்ஃபிடன்ஸ் போயிருது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இன்டர்வென்ஷன் டாஜில் பண்ண முடியும். நீங்கள் சர்க்கரை நோயால் கால் நிறைய பேருக்கு புண்ணு ஆறாமல் புண்ணு இருக்குது, இல்லை வந்து காலில் விரல் லேசாக டிப்பு கருக ஆரம்பிக்குது அப்படின்னா, ஏர்லியஸ்ட்டாக போய் அவங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டாப்லர் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அவங்களுக்கு காலில் உள்ள ரத்த ஓட்டங்களுக்கு கொழுப்பு வந்து அடைப்பட்டதுனால வந்து அடைப்பு ஏற்பட்டுருக்கும். எப்படி ஹார்ட்டில் வந்து அடைப்பு ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக் வருதோ அதே ப்ராப்ளம் தான், காலில் இருக்கிற ரத்த நாளத்துக்குள்ளே அடைப்பு ஏற்பட்டால் காலில் இருக்க ரத்தம் போகாதனால புண்ணு ஏற்படும், இல்லை விரல்கள் அழுக ஆரம்பிக்கும். இது ஏர்லியாக போய் பார்த்தோம்னா வந்து எங்களை அனுபவி பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இதே ஆன்ஜியோ தொடையில் ஊசி போட்டு அந்த ரத்த நாளத்துக்குள்ளே போய் அந்த அடைப்பை கிளியர் பண்ணி ஆன்ஜியோ பிளாஸ்டி பலூன் வச்சு ஓப்பன் பண்ணுவோம், இல்லை ஸ்டென்ட், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஸ்டென்ட் வைக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிட்டோம்னா திருப்பி ரத்த ஓட்டம் போச்சுன்னா அந்த ரத்த ஓட்டம் போய் அந்த புண்ணு ஆறது ஹெல்ப் பண்ணும், அந்த புண்கள் குணமாயிடும், அவங்க கால் எடுக்க தேவையில்லை. அப்படி வந்து கால் எடுக்காமல் போனவங்களா இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில். வந்து இதே மாதிரி வந்து மற்ற ஹாஸ்பிட்டலில் இந்த 3-4 ஹாஸ்பிட்டலில் கால் எடுக்கணும்னு சொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து அதில் 40 பேர் கால் எடுக்காமல் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க இவங்களுக்கு சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது அவங்களோட ஆனந்தத்தை, ஏன்னா வந்து கால் எடுக்காமல் காப்பாற்றிட்டாங்கன்னு. இல்லை, இது எனக்கு கேட்கும்போது எனக்கே ரொம்ப எமோஷனல். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நண்பனுடைய அப்பாவுக்கு இப்படி ஆச்சு, இந்த மாதிரி அப்போ எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவனுக்குமே தெரியாது, எங்கள் யாருக்குமே இதை பற்றின ஒரு இப்படி ஒரு இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி அப்படி அந்த ஒரு சம்பவம் நடந்து 1-2 வருஷத்துலேயே எங்கள் அப்பாவை தவறிட்டாங்க. ஓகே, அது நடந்துருந்தால் மேபி காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. என் ஃப்ரெண்டு இதை பார்த்தானாலும் அதுதான் நினப்பான், எப்படி கேட்பான், தெரிஞ்சிருக்கலாமா ஐடா அப்படின்னு சொல்லி கேட்பான். டூ குட் டாக்டர். அது மெடிசன் பேசுவாங்க தொடர்ந்து, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேங்க, மெடிசன் ஒரு சூப்பரான மேட்ருங்க, அது சயின்ஸும் மெடிசனும் சேரும்போது அது ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுது. நம்ம சமீபத்தில் கூட ஒரு டாக்டர்கிட்டலாம் பேசியிருந்தோம், இப்போ இந்த டாக்டர்கிட்ட எல்லாருமே சொல்கிறது அதுதாங்க,
வேற லெவலில் இது இருக்கு, கேட்கும் போதே சூப்பராக இருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான இருக்கு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஏன்னா டாக்டர் ஆப்ஷன்ஸ் தெரியாதனால தான் இப்போ போயிட்டோம். இப்போ ஆமாம் நமக்கு தெரியல, இல்லை தெரியல. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நண்பனுடைய அப்பாவை நான் காப்பாற்றிருப்போம்ல, அப்போ இருந்தால் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் செஞ்சு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேன்சர். கேன்சர்னாலே மக்கள் நினைக்கிறது அவங்க இறந்துருவாங்க அவ்வளோதான், ஆறு மாதம் ஒரு வருஷம் அவங்க கதை முடிஞ்சிருச்சு, அப்படி கிடையாது. இப்போ கேன்சருக்குமே வந்து எங்கள் தொழிலில் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே கேன்சருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்ததுனால மக்கள் நிறைய நாள் வாழ்கிறாங்க. குணப்படுத்த முடியலன்னா கூட வந்து இப்போ சுகர் இருந்தால் எப்படி மக்கள் அப்படியே சுகரோடு வாழ்கிறாங்க, அது மாதிரி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி வந்து கல்லீரலில் கட்டி வந்ததுன்னா நிறைய பேர் கல்லீரலில் கட்டி வரும், கட்டிக்கு வந்து அவங்களால ஒரு கட்டி ஒரு சைஸ்க்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கட்டிங்களும் கூட கீமோதெரப்பி கொடுக்க முடியாது. கீமோதெரப்பி வந்து உங்களுக்கு தெரியும், கீமோதெரப்பி கொடுத்தாலே வந்து நிறைய பேருக்கு வாந்தி வரும், உடம்பு அவங்களால எடுத்துக்க முடியாது. அதனால் கீமோதெரப்பி ரொம்ப ஸ்ட்ராங் மெடிசன், அது கொடுத்தாலும் உங்கள் வயசாகிடுச்சு, கீமோதெரப்பி கொடுக்க முடியாதுன்னாங்க. இதே எனக்கு நாங்கள் ரத்தநாளத்துக்குள்ளே போய் தொடையில் சின்ன ஊசி போட்டு ரத்தநாளத்துக்குள்ளே போய் கல்லீரலுக்குள்ளே ரத்தநாளத்துக்குள்ளே பர்டிகுலராக போய் அந்த கீமோதெரப்பி இருக்கப்போ அந்த கட்டி இருக்க ரத்தநாளத்தில் மட்டும் செலுத்தி விடும். அப்போ என்ன வந்து கீமோதெரப்பி கரெக்டாக அந்த கட்டி உள்ள மட்டும் தான் வேலை செய்யும். அப்போ வந்து அந்த கட்டி வந்து சுருங்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம கீமோதெரப்பி வந்து நம்ம ஜென்ரலாக நரம்பில் கொடுத்தோன்னா ஓரளவு தான் கொடுக்க முடியும், ஏன்னா வந்து அது நார்மலாக இருக்கிற பாகத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இது நம்ம கட்டிக்குள்ளே மட்டும் கொடுக்கும்போது கட்டி மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுது. அப்போ நம்ம நிறைய டோஸ் கொடுக்கலாம், ஏன்னா கட்டி மட்டும் தான் இறக்க போகுது, அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால் சைட் எஃபெக்ட், கீமோதெரப்பி சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், க்யூரும் பண்ண முடியும். சில பேருக்கு கட்டி வந்து அது கட்டி ஒரு வீரியத்தை பொறுத்து அது வந்து குறைக்க முடியும். அதாவது அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு கை வச்சக்கப்புறம் கூட நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உங்களோட வாழ வைக்க முடியும். ஓகே டாக்டர், இது எப்படி டாக்டர் படிக்கிறது? இப்போ எம்பிபிஎஸ் படித்து முடிச்சோன்னே எல்லாருமே நம்ம கேட்டோம்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், ஒரு நியூரலஜிஸ்ட் ஆகணும், அந்த மாதிரி இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியா? ஆமாம் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அது பண்ணணும்னா முதல்ல ரேடியாலஜி நம்ம ஸ்கேன் படிக்கிறது இல்லை, ரேடியாலஜி டாக்டர்ஸ் படிப்பாங்க. அதில் வந்து எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பற்றி கண்டிப்பாக அது பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி நோயை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க ஸ்கேன் மூலமாக. இப்போ அடுத்த லெவல் போனீங்கன்னா அதுக்கு அடுத்த முதுகலை பட்டம் வந்து அந்த ஸ்கேன் யூஸ் பண்ணி அடுத்து ட்ரீட்மெண்ட் எப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. சூப்பர் டாக்டர், இப்போ நம்ம அந்த கர்ப்பப்பை விஷயத்துக்கு பெண்களுக்கு வருவோம், அதுக்காக தான் நம்ம இதை பற்றி பேசவே செய்கிறோம். நீங்கள் ஒரு ஸ்டோரி என்கிட்ட சொன்னீங்க, ஒரு எமோஷனான ஒரு மேமுடைய ஸ்டோரி, ஒரு 42 வயசு பெண்ணுடைய ஸ்டோரி. அது சொன்னீங்கன்னா பீப்புளுக்கு இன்னும் ஒரு சூப்பருங்க அப்படின்னு தோண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, இது மாதிரி நாங்கள் சொன்னது வந்து ஒரு கதை, அந்த மாதிரி பல கதைகள் இருக்குது. நாங்கள் இதை வந்து சொல்கிறோம்னா கண்டிப்பாக ஒரு 42 வயசு பெண்மணி, அவங்க வந்து ஆசிரியர் வேலை செய்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு ஸ்கூலில், ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்கு, இதனால் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா 10-15 நாட்கள், அதாவது டீச்சர் ஒரு மாதத்தில் 15 நாள் அவங்களுக்கு பீரியட்ஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹெவி, 15 நாள் மாதத்தில் 15 நாள் பீரியட் போயிடுச்சுன்னா அவங்க வந்து அது வந்து 5 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அவங்களுக்கு. அவங்க அவங்க மகப்பேறு மருத்துவர் போய் பார்த்துருக்காங்க, இது மாதிரி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட அம்மா எல்லாம் பார்த்துருக்கேன், அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் அவங்க அண்டர்கோ பண்ணாங்கன்னு பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டாம். இன்னொன்று, அவங்க யங் ஏஜ்னால அவங்க வந்து அந்த யூட்ரஸை வந்து உங்கள் பெண்மையோட அடையாளமாக பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய இது இப்போ யங் விமனுக்கு, அதுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து ஒரு பெண்மை அடையாளம், அதை ரிமூவ் பண்ணால் அவங்க வந்து தன்னுடைய பெண்மையை இழந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங், கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னு சொல்லி, அவங்க ட்ரீட்மெண்ட் வேணும் ஆனால் எனக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் அவங்க வந்து இந்த ஆயுர்வேதா, யுனானி, இது மாதிரிலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வராமல் கடைசியில் ஒரு நண்பர் மூலமாக இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு எங்ககிட்ட வந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு கட்டி. இது நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம்? இது வந்து மியோட்டில் நான் சேர்ந்து 3 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் ஒரு 30-40 வருஷமாக இருக்குது, இந்தியாவில் ஒரு 10-20 வருஷமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ வந்து இப்போ அவங்களுக்கு 10 சென்டிமீட்டர் கட்டிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களால் நம்ப முடியல, கண்டிப்பாக முடியுமா டாக்டர், கண்டிப்பாக முடியும்னு சொன்னேன். திருப்பி அவங்க நம்பாமல் அவங்க மகப்பேறு மருத்துவர் கேட்டாங்க, என்ன டாக்டர் இது மாதிரி புதுசாக அதை சொல்கிறாரு, நன்றி நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு பார்க்குற டாக்டர் 5 வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இன்மையும் கிடையாது, அதை வந்து ரீஅஷூர் பண்ணிக்கிறது, கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்குறாங்க. தோணத்தான செய்யும் டாக்டர், திடீர்னு என்னங்க நான் ஒரு பார்த்துட்டே இருக்கேன், அவர் கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாரு, நீங்கள் என்னத்தையோ ஒன்று சொல்கிறீங்க, 3 நாளில் வீட்டுக்கு அனுப்பிடுவேங்கிறீங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்றது தோன்றது ரொம்ப ரொம்ப நியாயம். கண்டிப்பாக. ஸோ இதார்த்தமாக அவங்க போய் கேட்டுருக்காங்க, நாங்கள் அதை அவங்க போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்டுட்டு அவங்க டாக்டர் கேட்டுக்காங்க, இல்லைம்மா இது இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறை இருக்குது, ஆனால் உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் கட்டியிருக்கு, அதனால் இது கரையாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. திருப்பி எங்ககிட்ட வந்தாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, இல்லைம்மா நாங்கள் இது மாதிரி நிறைய பேஷண்ட் ட்ரீட் பண்ணியிருக்கோம், நான் வந்து இங்கே இந்த பயிற்சி வந்து நான் வந்து வெளிநாட்டில் பண்ணேன், யூகேயில், சிங்கப்பூரில், அங்கே வந்து இது ரொம்ப காமன் ட்ரீட்மெண்ட்டு, ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு 2 பேருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி பார்த்துருக்கோம், 5-10 சென்டிமீட்டர் கட்டியிருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னோம். ஸோ அவங்க நம்பிக்கை வச்சு ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து 2 வாரத்தில் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்தது. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி என் பீரியட்ஸ் வந்து 3 நாள் தான் இருந்தது, எனக்கு சின்ன வயசில் இருக்க மாதிரி 3 நாளில் முடிஞ்சிருச்சு,
வந்து என்னால் வந்து சுதந்திரம் வெளில போக முடியுது. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பீரியட் ரொம்ப ஹெவியாக இருந்தனால, ஃப்ளோ ரொம்ப ஹெவியாக இருக்கனால அவங்க வந்து பொது இடங்களுக்கு போது அவாய்ட் பண்ணிட்டாங்க. பீரியட்ஸ் போது ஜென்ரலாக பெண்கள் அதை பண்ணுவாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டீஸை. இவங்களுக்கு 15 நாள்னா பார்த்துங்க, வாரத்தில் 2 மாதம் 2 வாரம் வெளியே போக முடியாது. எங்கேயுமே சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ், ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுது. ஸ்கூலுக்கு போகும்போது பெரிய கவலை அவங்களுக்கு. சில நாள் நான் சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வருவேன், அந்த மாதிரி எனக்கு சங்கடம் ஏற்படும். அப்போ ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு, எப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுமோனாலும் ஒரு ஒரு ஆங்ஸைட்டி எப்பயுமே உள்ள பதப்பதப்பு இருக்குது. அந்த டென்ஷனோடய நான் சுற்றிட்டு இருப்பேன். அது ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு. ஸ்கூல்லையுமே அவங்களுக்கு வந்து இது மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒரு பீரியட்ஸ்னால் ஒரு ஒரு ஸ்டிக்மா இருக்குது, ஒரு ஒரு இது இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கூட மக்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாட மாட்டாங்க. பீரியட்ஸ் 15 நாளைக்கு யாருமே கூட உட்காந்து சாட மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க ஃபுட்டை. அது மாதிரி அவங்க தனிமைப்படுத்த மட்டுமே ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 15 நாள் பீரியட்ஸ் போய் அவங்க ஹீமோக்ளோபின் 6 இருந்தது, அவங்களால நடக்க படிக்கட்டு ஏற முடியலன்னு சொல்கிறாங்க. அவங்களை அந்த உடல் பிரச்சனையோட அந்த மனப்பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது, ரொம்ப ரொம்ப பெரிய ஆனது. அவங்க ஷி ஃபீல்ஸ் வெரி ஐசோலேட்டட், அதாவது வந்து யாருமே நமக்கு இல்லை, எதுவுமே நம்மளால யாருமே என்னோட இருக்கல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ட்ரீட்மெண்ட் பண்ணோம், 3rd நாள் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு அதான் ஃபோன் பண்ணிச்சாங்க, 15 நாள் பீரியட் இருந்தது, எங்களுக்கு 3 நாள் தான் பீரியட், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வெரி ஹாப்பி டாக்டர், எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட. அவங்க 30 வயசில் எப்படி இருந்தேன், இப்போ நான் ஜாகிங் போகிறேன், வெளியில் போகிறேன், அதாவது அவங்களோட இயல்பு வாழ்க்கை நல்லா தொடரணும். அதாவது இவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து என்னோட இயல்பு வாழ்க்கை இல்லாமல் நான் ஒரு கட்டுப்பட்டு ஒரு இதுக்குள்ளே கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ நல்ல இயல்பு வாழ்க்கை போக முடியுது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஷி வாஸ் வெரி இமோஷனல், கண்டிப்பாக ரொம்ப இமோஷனலாக இருந்தாங்க. நீங்கள் யூகேயில் படிச்சிங்களா டாக்டர்? ஆமாம், நான் வந்து இந்த யூஜி வந்து நம்ம எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் படித்தேன். எந்த வருஷம் படிச்சீங்க நீங்கள்? நான் வந்து 95 லிருந்து 2001 ஓகே எம்எம்சியில் படிச்சிங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய யூகே எங்கே படிச்சு? சிங்கப்பூரில் என்ன படிச்சிங்க? யூகேயில் நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு ரேடியாலஜி, இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு 1 வருஷம் யூஎஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தேன், கிளீவ்லேண்ட் கிளினிக்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ஒரு 8 வருஷமாக நான் கன்சல்டன்ட் இருந்தேன், அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன், இந்த துறையில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் இந்த துறை ரொம்ப அட்வான்ஸாக இருக்கணும், நம்ம ஊரை விட அங்கே கொஞ்சம் அட்வான்ஸ், இப்போ நம்ம ஊர்லேயே வர ஆரம்பிச்சிச்சு, அந்த ஊரில் இன்னும் அட்வான்ஸாக இருக்கனால அந்த துறையில் 8 வருஷம் ஒர்க் பண்ணி. அங்கே இருக்க மக்களுக்குலாம் நல்ல விழிப்புணர்வு இருக்கா? அவங்களால சரளமாக வருவாங்களா? சரளமாக வராங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு எல்லாமே அவேர்னஸ் இருக்குது. இன்னொன்று வந்து மருத்துவர்களே வந்து மருத்துவர்கள் அவங்களையும் அவேர்னஸ் இருக்குது. இப்போ நம்மள ஊர்லேன்னா மருத்துவர்களுக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு, நிறைய பேஷண்ட் வந்து அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டு என்ன டாக்டர் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணு சொல்கிறாங்களே என்ன சொல்கிறீங்கன்னு திருப்பி வந்து கேட்பாங்க, இதனால் எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒன்று, அதாவது ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு சொன்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அது முடியுமான்னு நாடி போக முடியும். இருக்குன்னே தெரியலனா அந்த ட்ரீட்மெண்ட் நாடி போக முடியாது. அந்த இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக டாக்டர், இப்போ நீங்கள் ஒரு நேரம் பேசினதுலேயே கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் மிக உறுதியாக தேநீர் இடைவேளையிலேருந்து நம்புகிறோம். இந்த ஒரு செஷன் வந்து ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங் செஷன், எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு செஷன். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, மருத்துவத்தில் இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது, நம்ம இதை போய் அணுகுனா நமக்கு சூப்பரான ஒரு க்யூர் பண்ணுறதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது பெரிய விஷயம். ஏன்னா காசு பண்ணால் இன்னைக்கு தேதிக்கு இருக்குது டாக்டர், எல்லாத்தையும் இருக்க வைக்கிறது செய்கிறாங்க. கரெக்டான மருத்துவம் எங்கே என்ன ஏதுன்றது தெரியாமல் தான் சிக்கலாக இருக்குது. ஏன்னா அந்த அறிவும் அந்த விழிப்புணர்வும் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அது இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோன்னு. நன்றி, நன்றி. ரொம்ப இன்னொரு விஷயம் சொல்ல வந்ததுன்னா வந்து இதே மாதிரி ஜென்ரலாக என்ன சொல்ல வரணும்னா, பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அறுவை சிகிச்சை கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஒரு இன்டர்வென்ஷன் டாலஜில் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு அவங்க நாடி போகிறது பெட்டர். அது ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று வந்து சில பேருக்கு என்னென்னா, வயசானதுனால ஆப்ரேஷன் உங்களுக்கு பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வயசாகிடுச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ காலில் வந்து இந்த புண்ணு வந்துருச்சுக்கோங்க, ரத்தநாள் தடப்பு இருக்குன்னா யூஸ்வலாக பைபாஸ்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதாவது இன்னொரு ரத்தநாள் எடுத்து இங்கே காலில் வைப்பாங்க. 70 வயசு சொல்லுவாங்க, இந்த ஆப்ரேஷனாக உங்கள் வயசுக்கு பண்ண முடியாது, மயக்க மருந்து கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம துறையில் வந்து மயக்க மருந்து கொடுக்காமல் பண்ணுறதுனால அந்த ரிஸ்க்லாம் கிடையாது. வெறும் தொடையில் சும்மா ஒரு மருத்துவ ஊசி கொடுத்துட்டு பண்ணுறோம், பேஷண்ட் முடிச்சுட்டு தான் இருக்காங்க, ஒரு வாரம் முடிஞ்சிருது 3 நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ பெரிய அறுவை சிகிச்சையோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ உடம்பு மேலே கிடையாது, அந்த ரிஸ்க்கு கிடையாது. ஸோ வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு சொன்ன பேஷண்ட்ஸ் கூட நம்மளால் இந்த துறையில் பண்ண முடியும், ஏன்னா வந்து நம்ம சின்ன தொலை மூலமாக பண்ணுறதுனால. அதுவும் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் வந்து இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு மக்களில் வந்து ஒரு க்வெஸ்சன் அவங்க மனசு. ஆமாம், ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம என்னென்ன பிரச்சனை ட்ரீட் பண்ணுறோம்னு சொல்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்கோப் ரொம்ப பெருத்தாது. ஸோ எங்கள் மியாட் வெப்சைட்டில் நாங்கள் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் வழங்குறோம், என்னென்ன கண்டிஷனுக்குன்னு ஒரு லிஸ்ட் இன்டர்வென்ஷன் ரேடியோ ஹெடிங்கில் போட்டுருக்கோம், மக்கள் அதை தேடி பார்த்து பார்க்கலாம். லிங்க்னா நம்ம கொடுத்துருவோம், கொடுத்துலாம், கண்டிப்பாக கொடுத்துலாம், அதில் பார்க்கலாம் பார்க்கலாம். ஸோ வந்து அப்போ வந்து அவங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு அவங்க கண்டிப்பாக தேடி பார்த்துட்டு ஆலோசனை பண்ணிட்டு கலந்துச்சுட்டு இது உங்களுக்கு பெட்டர்னு தோணும் அதை பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி டாக்டர், உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி, ஒரு பர்ஃபெக்ட் பாசிட்டிவிட்டிங்கிற பேருக்கான ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு இருந்துச்சு. நீங்கள் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.
ஆமாங்க, ஒரு ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படிங்கிற துறை எனக்கே இப்போதான் அறிமுகம். அதாவது இந்த இன்டர்வியூக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அறிமுகமாச்சு. படிக்கும்போதுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏய், என்ன அது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில டாக்டர்ஸ் கூட பேசும்போது இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது பேர் இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது பர்சனலாக நானுமே நிறைய பெண்கள் கேள்விப்பட்டிருக்கேன், கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு, ஒரு ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மெனோபாஸ், அதாவது பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் போயிட்டே இருக்குது, ரொம்ப நாள் போகுது வைக்கிது, கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போ பெண்கள் உடனே நம்ம மகப்பேறு மருத்துவர்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம அறுவை சிகிச்சை தான் வழி அப்படிங்கிறது இல்லாமல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கணவன்மார்கள் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்கள், இல்லை ஒரு தந்தையாக இருந்தீங்கன்னா மக கிட்டே சொல்லுங்கள், ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா, ஏன்னா ஃப்ரெண்டு ரொம்ப இன்றைக்கு தேதிக்கு ஆண் பெண்ணெலாம் சகஜமாக பழகிறோம் வைக்கிறோம், பீரியட்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம் வைக்கிறோம், ஆமாம் இன்றைக்கி பீரியட்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம், எனக்கு ஒரு ஒரு வாரம் போகுது, பத்து நாள் போகுதுலாம் சொன்னாங்கன்னா, ஏ இந்த மாதிரி ஒன்று இருக்குப்பா, சேஃபாக வைப்பா அப்படிங்கிறத ஒரு ஆதரவாக பேசணும் வைக்கணும் அப்படிங்கிறத தேனீர் இடைவேளையிலேருந்து நாங்கள் ஒரு மனமார்ந்த கோரிக்கையாக எல்லா ஆண்களுக்கும் வைக்கிறோம், பெண்களுக்கும் இதை பற்றி வைக்கிறோம். எந்த விதத்திலையும் கர்ப்பப்பையில் எனக்கு ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தாழ்வாக என்ன இப்படி ஆயிடுச்சு என்னுடைய பெண்மைக்கே இழுக்கா இது அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை. சயின்டிஃபிக் வேர்ல்டு இது. அழகாக இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்னு ஒன்று இருக்குப்பா. அது இந்த மருத்துவமனைன்னு மட்டும் இல்லைங்க, எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது தேவையோ வைக்கிதோ அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு க்யூர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது, கண்டிப்பாக ஆகிடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மியாட் மருத்துவமனையின் டாக்டர் தெளிவாக நமக்கு சொன்னாங்க. அதை நானும் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன், இது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.